ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வச்சிருக்க அந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடியை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் விளாடலாமா? ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாண்டோம்னா நம்ம வேறு சர்வரில் விளாடுவோம், நார்மலாக ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்க கூட விளாட முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும், ஈவன் எனக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் செட் பண்ணிச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ போலாம். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் வந்திருக்காது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வாரத்துலேருந்து நிறையா சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி. ஸோ மேபி இந்த கோவிட்னால லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதோட ஒரு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நான் ப்ளே ஸ்டோரில் பண்ணிப்பேன். ஸோ ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன ஹைப் கிரியேட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ அது என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உள்ள பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் காமனாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களோட இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் விளாண்டுட்டு இருக்கேன் அந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் விளாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் விளாட முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட அந்த ஃபேஸ்புக் லாகின் வந்து ஃப்ரீ ஃபயரில் என்ன அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபேஸ்புக் யூஸ் பண்ணீங்களோ, ஸோ அதே ஃபேஸ்புக் ஐடியை வந்து இங்கே நீங்கள் லாகின் பண்ணினீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே இங்கே வந்துடும். என்ன டிஃபரன்ஸாக இருக்கும்னா அந்த கேம் பிளே அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ பார்க்கறதுக்கு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் தான் வித்தியாசமாக இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் தான். ஸோ இன்னொரு விஷயம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நான் விளாடுறேன் அப்படிங்கிறப்ப நார்மலாக ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்களோட என்னால் விளாட முடியுமா, இல்லை நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணால் வேறு சர்வருக்கு போயிடுவேனா, வேறு கேம் மாதிரி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருக்கேன், நீங்கள் வந்து பெரும் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுக்கலாம். ஸோ எனக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் தெரிகிற அந்த கிராஃபிக்ஸில் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இதில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர மற்றபடி வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ரிவார்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாகவே கெரினா எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த ஒரு மைல் ஸ்டோன் கொடுத்துருவாங்க. ஸோ இத்தனை டவுன்லோட்ஸ் வரணும், இத்தனை ப்ரீ ரிஜிஸ்டர் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரீ ரிஜிஸ்டர் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரிவார்டு அண்ட் எவ்வளோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியான ஒரு ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கொச்சை கொச்சன் போட்டிருக்குங்க. ஸோ அது என்ன நம்பர் அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் லிங்க் மூலியமா கொடுக்குறது, கால் பேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லினா இந்த இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வரும். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸில் வந்து நீங்கள் மாதிரி லிங்க் எடுத்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான். அது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேரை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் லிங்க் அமைச்சு அந்த அஞ்சு பேர் வந்து உங்களோட அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெத் கிரேட் அண்ட் இந்த ஃபீமேல் பண்டலோட அந்த ஹெட் இதெல்லாம் கிடைக்கும், ஹெட் ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வைட் லிங்கோட லீடர் போர்டு. ஸோ இன்வைட் லிங்க் இப்போ என்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இன்வைட் லிங்கை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப என்னோட இன்வைட் லிங்கை வச்சு எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு லீடர் போர்டு மாதிரி போடுறாங்க. ஸோ அதில் வந்து ஐ மீன் இந்தியா லெவலில், ஸோ இந்தியா லெவலில் டாப் ஃபிஃப்டியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேல் பண்டல். இதில் ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியல. பட் இருந்தாலும் இந்த மேல் பண்டில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் வந்து ஃபீமேல் பண்டில் எடுப்பீங்க அண்ட் வந்து மேல் பண்டிலும் நான் எடுப்பேன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றின அந்த ஒரு டவுட்டு கேள்வி எல்லாத்துக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் பதிலெலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மீறி வேறு ஏதாச்சும் கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க, நான் எந்நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ வந்து காமனான கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிங்கன்னா மேபி தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை கைஸ்.